Hi, hello viewers. Welcome back to Elisha's Home Cooking. इनके और super simple आना और sweet recipe अभी सहेलान पाकला वांगा. नाले ingredients वैची इन sweet recipe ये सही पोरो. Last आ garnish पन्द्रे dry fruits इधर वंदे optional दा. First और half liter पाला boil पनिकला. Once boil आना परगे इधर low flame ले रखटो. Next और bowl ला कोंचमा पाल एड़ते और 4 teaspoon अलवक custard powder add पनिकंगा. इधर नल्ला mix पनिकला. इதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லம்ப்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் நீங்க கை விடாம இந்த ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இங்க நாங்க 1 கப் சுகர் எடுத்து இந்த பால்ல மிக்ஸ் பண்ண போறோம். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு பொறுத்து நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் இந்த பால் நீங்க லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. और 3 to 4 मिनट्स कलिची नम्म मिक्स पन्नी वेच्चिरुंद कस्टर्ड पाउडर मिक्स ऐड पन्निक्कलाम. कस्टर्ड पाउडर ऐड पन्ना पिरगु नींगा कई विडामा इंद मादिरी मिक्स पन्निट्टे इरुक्कणुम. सो इंद कंसिस्टेंसीक्कु वंद पिरगु नींगा स्टव ऑफ पन्निक्कलाम. இந்த பேக்கிங் ட்ரேல தான் நாங்க இன்னைக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய போறோம். உங்களுக்கு வீட்ல அவேலபிளா இருக்கிற எந்த பாத்திரத்துல செஞ்சாலும் ஓகே தான். சோ இந்த பேக்கிங் ட்ரேல ஃபர்ஸ்ட் லேயரா நாங்க டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை வைக்கிறோம். சோ உங்களுக்கு பிடிச்ச எந்த பிஸ்கெட் வெச்சாலும் ஓகே தான். இங்க செகண்ட் லேயரா பிஸ்கெட் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க ஒரே லேயர் போதுமா இருந்தாலும் நீங்க அதோட நிறுத்திக்கலாம். இந்த பிஸ்கெட் கிரன்ச்னஸ் வேணுமா இருந்தா நீங்க அப்படியே விடலாம். இல்ல இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் சுகர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் வாட்டர் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க வந்து இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணலாம். இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. नेक्स्ट लेयर बिस्किट्स ऐड पनिकला. இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாஃப்ட்டா வேணுமா இருந்ததுனா கொஞ்சம் சுகர் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. சுகர் வாட்டர் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணா போதும் இந்த பிஸ்கெட்ஸ் மேல. அதுக்கு அப்புறமா இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஃபைனல் லேயரா ஆட் பண்ணிக்கங்க. So last आ dry fruits वच्ची इधर garnish पनिकला. इंगे नांगो cashew nuts, almond and tutti frutti add पनिरकों. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கஸ்டர்ட் மிக்ஸோட கொஞ்சமா ஸ்டிக் ஆக அது மேல ஒரு ஸ்பூன் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிஸ்கட் கஸ்டர்ட் ஸ்வீட் ரெசிபி ரெடி. இப்போ இத கேக் மாதிரி பீசஸா கட் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அங்க இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். So thanks for watching viewers. Stay safe and healthy.